இணைய சோதனை என்ற பெயரில் இஸ்லாமிய மக்களை தீவிரவாதிகள் போல சித்தரித்து காட்டுகிறது. இது கண்டிக்கத்தக்கது. இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹருல்லா செய்தியாளரிடம் பேட்டி. கோவையில் கடந்த ஆண்டு நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை காரணமாக வைத்துக்கொண்டு தொடர்ந்து பல்வேறு இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் இஸ்லாமிய குடும்பத்தினரை துன்புறுத்தி வருகின்றனர். இது உண்மையில் கண்டிக்கத்தக்கது. கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை நடத்திய குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்களை கைது செய்து தண்டிப்பதை நாங்கள் ஆதரிக்கிறோம். ஆனால் அரபு மொழி பயின்ற முன்னாள் மாணவர்கள் குடும்பங்களை குறிவைத்து அதிகாலை நேரத்தில் வீட்டின் கதவை உடைப்பது போல தட்டி விசாரணை என்ற பெயரில் இஸ்லாமியர்களை அழைத்துச் சென்று மக்கள் மத்தியில் இஸ்லாமிய சகோதரர்களை தீவிரவாதிகள் போல சித்தரிப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இதனை என்ஐஏ இவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் மாற்றப்படுவார்கள். ஆட்சி மாற்றம் போது என்றார். தொடர்ந்து பேசிய ஜவஹருல்லா, அரபு மொழி உலகில் பல்வேறு நாடுகளில் பேசும் மொழியாக உள்ளது. இந்த அரபு மொழி பயின்ற முன்னாள் இந்நாள் மாணவர்களின் குடும்பங்களை சோதனை என்ற பெயரில் என்ஐஏ திடீரென சோதனை நடத்தி இஸ்லாமிய சகோதரர்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கி அவர்கள் வைத்து இருந்த லேப்டாப் ரொக்க பணத்தை எடுத்துக்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த பகுதியில் அவர்களை தீவிரவாதிகள் என கூறி வீட்டை காலி செய்ய சொல்லி துன்புறுத்தி வருகின்றனர். கோவையை தீவிரவாதிகள் கூடாரம் போல பிம்பத்தை உருவாக்கி வருகிறது என்ஐஏ. மேலக்கான் குண்டுவெடிப்பு யார் நடத்தியது? அதை கண்டுபிடித்து அபினவ் பாரத் இயக்கத்தினர் தான் ரயிலில் குண்டுவெடிப்பை நடத்தியது என நாங்கள் இஸ்லாமிய அமைப்புகள் கண்டுபிடித்து தந்தோம். சிறுபான்மை மக்களின் உணர்வுகளை துன்புறுத்தும் தண்டிக்கும் விதமாக அவதூறு வழக்கு போட்டு வருகிறது என்ஐஏ என்றார். இதற்கு முன்பே அசாருதீன் என்பவர் ஏற்கனவே குற்ற வழக்கில் ஜெயிலில் உள்ளார். அவரை கார் குண்டுவெடிப்பு சம்பவத்திலும் அரபு மொழி பயிலும் பயின்ற மாணவர்களுடன் தொடர்பு படுத்தி என்ஐஏ வழக்கு பதிவு செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்றார். அசிமா ஆனந்துக்கு விடுதலை, பிரக்யா தாக்கூர் நாடாளுமன்ற உறுப்பினர் போன்ற நிலை ஏற்பட்ட பிறகு என்ஐஏஸ் கிரெடிபிலிட்டி, என்ஐஏ ஒரு நேர்மையான பக்கச்சார்பற்ற ஒரு புலனாய்வு நிறுவனம் என்பது தகர்ந்து விட்டது. அதுதான் கோவையில் நடைபெற்று இருக்கின்றது. கோவையில் இந்த கார் வெடிப்பு குண்டு சம்பவத்தை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதில் ஈடுபட்ட உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை புலனாய்வு செய்து அவர்களை தண்டிக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் புலனாய்வு என்ற பெயரில் எந்தவிதமான ஆதாரங்களும் இல்லாமல் அரபு மொழியை பயின்றவர்கள், ஒரு காலகட்டத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு அரபு கல்லூரியிலே பயின்றவர்கள் என்ற அடிப்படையிலே அவர்களுடைய இல்லங்களுக்கு சென்று புலனாய்வு செய்து பரபரப்பான செய்திகளை வெளியிடுவது ஒரு பிரீமியர் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்று சொல்லப்படக்கூடிய முக்கியமான புலனாய்வு நிறுவனத்திற்கு அழகல்ல. பிஹெச்டி படிக்கக்கூடிய ஒரு மாணவருடைய லேப்டாப்பையும் அவருடைய செல்பேசியும் எடுத்து சென்று விட்டார்கள். பிறகு அதை பெறுவதற்காக வேண்டி மிகப்பெரிய பாடுபடக்கூடிய ஒரு நிலை. இந்த சூழல் மட்டுமல்ல, இன்றைக்கு என்ஐஏனுடைய நிலை எப்படி இருக்கின்றது என்றால், அது புலனாய்வு செய்யக்கூடிய வழக்குகளில் சாட்சிகளை வைத்து சரியான முறையில் வழக்கை நிரூபித்து ஒரு விழுக்காடு கூட என்ஐஏ தொடுத்த வழக்கில் தண்டனை பெற முடியவில்லை. இதுதான் யதார்த்தமான சூழல். இந்த நிலையில் குற்றஞ்சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டவர்களை அவர்களை மிரட்டி நீங்கள் தானாக முன்வந்து இந்த குற்றத்தில் ஈடுபட்டோம் என்று சில நேரங்களிலே அப்ரூவராக மாற சொல்லி அந்த அடிப்படையிலே தான் இந்த வழக்குகளில் தண்டனை பெறுகிறார்கள். இந்த கோவை கார் சிலிண்டர் வெடி விபத்தில் அந்த வழக்கில் கூட அசாருதீன் என்பவர் சேர்க்கப்பட்டிருக்கிறார். இந்த அசாருதீன் ஏற்கனவே ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு முழுக்க முழுக்க என்ஐஏனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவர், சிறையில் இருக்கக்கூடியவர், எப்படி இந்த வழக்கில் தொடர்புடையவராக மாறுகிறார்? இவையெல்லாம் என்ஐஏ பதில் சொல்ல வேண்டிய, மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அசாருதீன் இந்த செயலிலே ஈடுபடுவதற்கு, அவரை இந்த வழக்கிலே சேர்ப்பதற்கு என்ன காரணம் என்றால், அவரை இன்னொரு வழக்கில் அப்ரூவராக மாற சொல்கிறார்கள்.